விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஏற்கனவே உள்ள 171 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளோடு கூடுதலாக 40 படுக்கைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். அந்த மருத்துவமனையில் தனியார் அமைப்பினர் மூலம் வழங்கப்பட்ட ஆக்சிஜன் தயாரிக்கும் இயந்திரத்தின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். 50 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த இயந்திரம் 40 படுக்கைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை தயாரிக்கும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளை 350 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காமன்தொட்டியில் 35 சிறப்பு படுக்கை வசதிகளை கொண்ட கர்ப்பிணி பெண்கள் கொரோனா சிகிச்சை பெறும் சிறப்பு மையத்தை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். மேலும் சப்பானிப்பட்டி பகுதியில் 4 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை உள்ளிட்ட 104 படுக்கைகளை கொண்ட சிறப்பு மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா பாதிப்பு எண்ணிக்கைக்கு ஏற்ப இதுபோன்ற தற்காலிக சிகிச்சை மையங்களை கூடுதலாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பின்னர் 60 முன்கள பணியாளர்களுக்கு உணவுப் பொருட்கள் தொகுப்பை அவர் வழங்கினார். கொரோனா 3வது அலை ஏற்படுவதை தடுக்க அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் தற்போது தொற்று பாதிப்பு அதிகரித்திருப்பதற்கு முந்தைய அரசின் தோல்வியே காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் ஆக்சிஜன் இருப்பு குறித்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கீழக்கரை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்காக சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 50,000 மலர்களை கொண்டு கொரோனா விழிப்புணர்வு அலங்காரம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஊரடங்கு காரணமாக பிரையன் பூங்காவில் மலர் காட்சி இந்த ஆண்டும் நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மலர்களை கொண்டு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்து பூங்கா நிர்வாகம் கொரோனா தடுப்பூசி செலுத்துவது, முகக்கவசம் அணிவது ஆகியவற்றால் கொரோனாவை தடுப்பது குறித்து மலர் அலங்காரம் உருவாக்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடுகள் தண்ணீரில் மூழ்கியும் விளைநிலங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருப்பதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அம்மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல கிராமங்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. பழைய ஆற்றங்கரை ஓரமுள்ள 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட முதல் போக சாகுபடி அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதே போன்று நாகர்கோவில் பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தென்காசியின் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி ஆகியவற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளம் பாதுகாப்பு வளையங்களையும் கடந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தற்போது அணையில் நீர்மட்டம் 66.08 அடியாக உள்ளதால் அங்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 727 கன அடியாக இருந்தது. அதனால் வினாடிக்கு 72 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 68.5 அடியாக உயரும் போது 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.